إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد الله يبهند அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. கடந்து போய்விட்ட அத்தனை முஸ்லிம்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய வாழ்க்கை திட்டமாகிய இந்த அல் குர்ஆனின் 25வது அத்தியாயம் ஃபுர்கான் என்ற அத்தியாயம். இதன் 30வது வசனத்திலே கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தைகள் وقال الرسول يا ربي ان قومي اتخذوا هذا القران مهجورا உச்ச நீதிமன்றம் அதனைவிட உயர்வான ஒரு நீதிமன்றம் கிடையாது. ஒரே நாளிலே ஒட்டுமொத்த மனிதர்களும் ஜின்களும் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகின்ற அந்த நீதிமன்றம் அன்றைய தினத்தில் இறுதி தூதராக வந்த முஹம்மத் அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் தங்களது உம்மத்தை பற்றி ஒரு முறைப்பாடு செய்கின்றார்கள். அதுதான் இந்த வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் அந்த தூதர் கூறுகின்றார் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா எனது ரப்பே என்னுடைய இந்த சமூகம் இந்த அல் குர்ஆனை வெறுத்து ஒதுக்கிவிட்டது புறக்கணிக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கிவிட்டது என்று அல்லாஹ்விடம் முறையிடுகின்றார்கள். இறுதி தூதர் முஹம்மத் அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு வகி கொடுக்கப்பட்டது முதல் மர்மை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜின்னுக்கும் தூதராவார்கள். ஒரு வகையிலே இவ்வாறு நபி அவர்களுக்கு வகி கொடுக்கப்பட்டது முதல் இந்த பூமியில் தோன்றக்கூடிய அத்தனை மனிதர்களும் அத்தனை ஜின்களும் அல்லாஹுடைய இந்த இறுதி தூதரின் உம்மத்தினர் ஆவார்கள். இதிலே ஒரு சாரார் அந்த நபி அவர்களை ஏற்றுக்கொண்டதாக கூறக்கூடியவர்கள், மற்றொரு சாரார் அவ்வாறு கூறாமல் ஒன்றோ அதனை புறக்கணித்து அல்லது அது பற்றி எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஒட்டுமொத்த இந்த மனிதர்களிலே நபி அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு முறைப்பாட்டை செய்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற கடமைப்பட்ட அல் குர்ஆன் பற்றி எனது இந்த உம்மத்தினர் இந்த அல் குர்ஆனை வெறுத்தொதுக்கி விட்டார்கள் என்று நபி அவர்கள் அல்லாஹ்விடம் முறைப்படுகின்றார்கள். இந்த வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெற்று நிரந்தர சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவரும் அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த அல் குர்ஆன் ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் ஒவ்வொரு ஜின்னிடமிருந்தும் எதனை எதிர்பார்க்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இன்று உலக நடப்புகளிலே ஒன்று சுவீடன் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிலர் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மனித சமூகத்திற்கான நேர்வழி காட்டிய இந்த அல் குர்ஆனை அவர்கள் அவமதிக்கும் பொருட்டு அதனை எரித்து விடுகின்றார்கள். இப்போது நபியையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டதாக சொல்லுகின்ற எமது சமூகம் இதற்கெதிராக கொதித்தெழுந்திருக்கின்றார்கள். இது இன்றைய நடைமுறையாகும். இதுபோன்று அல் குர்ஆனை நம்பாதவர்கள் அதனை அவமதிப்பதென்பது இதுதான் முதல் தடவை கிடையாது. அல் குர்ஆனை அவமதிப்பது போன்று அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அந்த நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவமதிப்பதும் கேலி செய்வதும் இதுபோன்ற காரியங்களால் கலிமா சொல்லுகின்ற எமது சமூகம் தூண்டிவிடப்படுவதை நடைமுறையிலே பார்க்கின்றோம். ஆட்சி அதிகாரம் ஒன்றுக்காக மட்டுமே உலகிலே மிக பெரும்பாலான தலைவர்கள் மதங்களுக்கும் இனங்களுக்கும் இடையிலான பிரச்சினைகளை மூட்டி விடுகின்ற இன்றைய உலகை நாம் காணுகின்றோம். அந்த வகையில் எமது சமூகம் இவ்வாறு ஏதேனும் ஒரு செயலை செய்வதன் மூலம் தூண்டிவிடப்பட்டு பல்வேறு பிரச்சினைகள் உருவாகுவதை நாம் காணுகின்றோம். இங்கே நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டிய விடயத்தை பற்றித்தான் இந்த உபதேசத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அல்லாஹ்விடம் நபி அவர்கள் முன்வைத்த முறைப்பாட்டை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதனை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியிருக்கின்றேன். இந்த வசனம் இடம்பெறுகின்ற அத்தியாயம் அல் ஃபுர்கான் பிரித்தறிவிக்கக்கூடியது என்பது அல் குர்ஆனின் பெயர்களில் ஒன்று. அதே பெயரிலே அந்த அல் குர்ஆனில் இருக்கின்ற அந்த அத்தியாயத்தில் இருந்து ஒரு வசனத்தை நினைவுபடுத்தியிருக்கின்றேன். இதனை கொண்டு நீங்கள் இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாம் என்ற அல் குர்ஆனில் அடங்கியிருக்கக்கூடிய வாழ்க்கை முறைமை இது அல்லாஹ்வின் உண்மையான அடியார்களையும் ஏனையவர்களையும் பிரித்தறிவிக்கக்கூடியது. இது பற்றி அதே அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், அல் குர்ஆனை அவமதிக்கின்றவர்கள் அல்லது சில சந்தர்ப்பங்களிலே அல் குர்ஆன் அவமதிக்கப்படுகின்றதென்றால் அப்போது ஒரு முஸ்லிம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற விடயம் ஆக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் எமது சமூகத்தில் பொதுவான மக்கள் ஒரு பக்கம் இருக்க அவர்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்ட அதிகமான உலமாக்கள், அதேபோன்று இன்று எமது சமூகத்தின் ஆட்சியாளர்கள் எனச் சொல்லப்படுகின்ற உலகின் கால்வாசிக்கும் அதிகமான நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் உட்பட குர்ஆனுக்கு அவமதிப்பு செய்யப்படுவதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், குர்ஆனுக்கு ஒரு முஸ்லிம் செலுத்த வேண்டிய கடமை என்ன என்ற இதுபோன்ற அடிப்படை விடயத்திலே தெளிவில்லாத தன்மை காணப்படுகின்றது. எனவேதான் இஸ்லாத்தின் நபியை பற்றியோ அல் குர்ஆனை பற்றியோ உணர்ச்சியை தூண்டுகின்ற ஒரு சிறு விடயத்தை செய்து ஒட்டுமொத்த இந்த சமூகத்தையும் கொதித்தல செய்ய ஏனையவர்களால் முடிகின்றது. ஆனால் இந்த உலகிலேயே அதிக குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய இந்த யூதர்கள், இவர்கள் கூட குர்ஆனை நம்புகின்றவர்களிடமிருந்து குர்ஆனை எப்படி தூரமாக்குவது என்ற விடயத்தில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த பூமியிலே பாலஸ்தீனர்களுடைய அந்த பூமியை பறித்து அங்கு ஒரு யூத ஆட்சி 1948 ஏற்படுத்தப்படுகின்றது. அதன் முதல் சபையிலேயே அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் ஒன்றாக பதிவாகியுள்ள ஒரு செய்தி, இந்த குர்ஆனை நம்பக்கூடியவர்களிடமிருந்து குர்ஆனை தூரமாக்க வேண்டும் என்ற கருத்தை ஒருவர் சபையிலே முன்வைத்திருக்கின்றார்.
அங்கு எடுத்து காட்டப்பட்ட அல் குர்ஆனை சபையில் இருந்த ஒருவர் பறித்தெடுத்து அதனை கிழித்தெறிந்திருக்கின்றார். அதற்கு அல் குர்ஆனை விட்டும் இந்த சமூகத்தை தூரமாக்க வேண்டும் என கூறியவர் நகைத்துவிட்டு, குர்ஆனை கிழிப்பதால் எரிப்பதால் அதிலிருந்து அவர்களை தூரமாக்க முடியாது, சிந்தனை ரீதியாக குர்ஆனை படிப்பதிலிருந்தும் பின்பற்றுவதிலிருந்தும் அவர்களை தூரமாக்க வேண்டும் என்று அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இன்று எமது சமூகத்தின் நிலையை பார்த்தால், இவ்வாறு பல்வேறு துறைகளிலும் திட்டமிடப்பட்டு குர்ஆனை நம்புவதாக கூறுகின்றவர்களிடமிருந்து குர்ஆன் தூரமாக்கப்பட்டிருப்பதை மிக தெளிவாக நாம் காணலாம். குர்ஆனுக்கு ஒரு உண்மையான முஸ்லிம் என்ன கடமை செலுத்த வேண்டும் என்பது பற்றிய தெளிவு கூட நான் மேலே சொன்னது போன்று சாதாரண மக்களிடம் மட்டுமல்ல, மக்களை வழிநடாத்துகின்ற அரசியல் தலைமைத்துவங்கள், அதே போன்று அதிகமான உலமாக்கள் கூட குர்ஆன் அவமதிக்கப்படுகின்ற போது அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று முறையாக வழிகாட்டப்படுவதும் இல்லை. குர்ஆனை மதிக்கின்ற ஒரு மனிதன் குர்ஆனுக்கு என்ன கடமை செலுத்த வேண்டும் என்பது பற்றி அவர்களுக்கு வழிகாட்டப்படுவதும் இல்லை. இந்த விடயத்தை ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். சஹீஹ் புகாரியில் உள்ள பதிவாகியுள்ள அந்த ஹதீஸை அடுத்த ஹுத்பாவிலே முன்வைத்து அதனை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இந்த உம்மத்திற்கு பொறுப்பான இறுதி தூதர் நபி முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமை நாளையில் இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ்விடம் முறைப்படுவார்கள் என்பதை முதலிலே நாம் எடுத்துச் சொன்னோம். இப்போது மிக இலகுவாக எமது சமூகத்தில் உள்ள ஒரு சில உலமாக்களாக இருக்கலாம், ஒரு சில ஆட்சியாளர்களாக இருக்கலாம், குறிப்பாக மார்க்க விடயங்களை பேசுகின்ற இஸ்லாம் பற்றி தெளிவான புரிதல் இல்லாத உலமாக்கள் மிக இலகுவாக அல்லாஹ் இங்கு முறைப்பாடு செய்கின்றவர்கள், அது முஸ்லிம் அல்லாதவர்கள், ஏனைய சமூகத்தினர்கள் என்று இலகுவாக அதனை கடந்து சென்று விடுகின்றார்கள். கலிமா சொல்லுகின்ற எவருமே இந்த குற்றச்சாட்டுக்குள் வர மாட்டார்கள் என்பது போன்று கூறிவிடுகின்றார்கள். மிக தெளிவாக ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இஸ்லாமிய அடிப்படைகளிலே ஒன்று அல் குர்ஆனை வழங்கிய அல்லாஹ் சொல்லுகின்ற அடிப்படை விடயங்களில் ஒன்று, அல் குர்ஆனை நாம் ஓதி காட்டுவது போன்று நீர் ஓதுவீராக, அதன் பிறகு அதற்குரிய விளக்கத்தை நாமே வழங்குவோம் என்று அல்லாஹ் மிக தெளிவாக அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். குர்ஆன் அல்லாமல் குர்ஆனுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்ட விளக்கம்தான் சஹீஹான ஹதீஸ்களாகும். எனவே நபி அவர்கள் இந்த உம்மத்து பற்றி அல்லாஹ்விடம் முறைப்படுகின்றவர்கள் வெறுமனே குர்ஆனை நம்பாதவர்களை மட்டும் முறைப்படுகின்றார்களா, அல்லது குர்ஆனை நம்பிவிட்டு குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமையை செய்யாதவர்கள், தம்மை முஸ்லிமென வெளியிலே கூறிவிட்டு அதனை உண்மைப்படுத்தாதவர்களையும் சேர்த்து அல்லாஹ்விடம் முறைப்படுகின்றார்களா என்பதை ஹதீஸை கொண்டு நாம் தெளிவுபெற முடியும். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கின்றோம். சஹீஹ் புகாரியிலே 5059 இலக்கத்தில் மிகச் சிறந்த உதாரணத்தோடு அழகிய ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது. எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் அல் குர்ஆனை ஓதுகின்றார்கள், ஓத வேண்டும், அது சிறப்பானது என்பதை புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் அதனை விட 1000 மடங்கு அதிக கடமைப்பட்ட விடயம் அந்த அல் குர்ஆனை கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மிக அதிகமானவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
யாரோ ஒருவர் எங்கோ ஒரு நாட்டிலே அல் குர்ஆனை எரித்து விட்டால் அதனை அவமதிப்பது என்று எம்மிலே அனைவரும் புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் அந்த அல் குர்ஆனை நடைமுறைப்படுத்தாதவர்களை நபி அவர்கள் எவர்களது பட்டியலிலே சேர்க்கின்றார்கள் என்பதை மட்டும் அதிகமான உலமாக்கள் கூட புரியாத நிலை இருக்கின்றது. இப்போது இந்த ஹதீஸை பாருங்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் முஃமினுல்லதி யக்ரஉல் குர்ஆன் வயஅமலு பிஹி. இந்த வயஅமலு பிஹி என்பதில் தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல் குர்ஆனை ஓதக்கூடிய விசுவாசி, அதே போன்று அதனை கொண்டு செயல்படக்கூடிய விசுவாசி, இரண்டு விடயங்களை சேர்த்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு உதாரணம் வெள்ளரி பழத்தை போன்றவர்கள், அதன் சுவையும் நன்றாக இருக்கும், அதன் வாசனையும் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு விசுவாசி அல் குர்ஆனை ஓதுவது இல்லை என்றால் அவன் கெட்டவனாகி விடுவானா என்பதை இந்த ஹதீஸின் அடுத்த வாசகம் கூறுகின்றது. குர்ஆனை ஓதாத விசுவாசி இருந்தாலும் அவன் குர்ஆனை கொண்டு அதனை பின்பற்றுகின்றான், அதனை செயல்படுத்துகின்றான். இவன் ஈத்தம் பழத்தை போன்றவன். அந்த ஈத்தம் பழத்தின் சுவை என்பது சிறந்தது, இருந்தாலும் அதற்கு நறுமணம் வாசனை கிடையாது என்று உதாரணம் கூறுகின்றார்கள். எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு உண்மை விசுவாசி அல் குர்ஆனை ஓதினான் என்றால் அது மேலதிக சிறப்பாகும், அது ஒரு பழத்தின் வாசனையை போன்றதாகும். அதே நேரத்தில் குர்ஆனை ஓதாத ஒருவனும் விசுவாசியாக இருக்க முடியும். நிபந்தனை என்னவென்றால் அவன் குர்ஆனின் படி நடக்க வேண்டும், வயாமலு பிஹி. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சாராரை பிரித்து நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்களை பற்றி நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை காது கொடுத்து கேளுங்கள். வமசலுல் முனாஃபிகுல்லதி யக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய நயவஞ்சகன் என்றுதான் மற்றொரு பிரிவை நபி அவர்கள் பிரிக்கின்றார்கள். ஒரு சாரார் விசுவாசிகள், விசுவாசிகளிலே குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இருப்பார்கள், அது சிறப்பிற்குரியது. குர்ஆனை ஓதாமல் குர்ஆனின்படி நடப்பது மட்டும் என்ற செயலை செய்யக்கூடிய, குர்ஆனை ஓதுவதற்கு சந்தர்ப்பத்தை ஒதுக்காதவர்கள், அந்த நற்செயலை செய்யாதவர்கள், இருந்தாலும் குர்ஆனின்படி நடக்கின்றவர்களை விசுவாசிகள் என்ற சாராரிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதற்கு அப்பால் உள்ளவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய நயவஞ்சகர்கள் என்று நபி அவர்கள் பிரிக்கின்றார்கள். அவர்களுக்கு உதாரணம் சொல்லும் போது அவர்கள் இந்த நறுமணமிக்க முல்லை மலரை நபி அவர்கள் உதாரணம் சொல்லுகின்றார்கள். இந்த மலர் என்பது வாசனை உடையது, ஆனால் அதன் சுவையோ கசப்பானது. குர்ஆனை ஓதுகின்ற நயவஞ்சகன், அவன் குர்ஆனை ஓதுவதென்பது அது கேட்பதற்கு சிறப்பாக பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கின்றது, ஆனால் அவனுடைய உள்ரங்கம் குர்ஆனின்படி நடக்காத, வெளியிலே தன்னை முஸ்லிம் என கூறி உள்ரங்கத்திலே குர்ஆனின்படி நடக்கின்ற அந்த விசுவாசிகளுடைய அவர்களோடு இல்லாத ஒருவன், இவன் நல்ல நறுமணம் தரக்கூடிய மலரை போன்றவன், அதனுடைய சுவை மிக மோசமானது என்று உதாரணம் கூறி தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே சுருக்கமான இந்த உபதேசத்தில் உங்களது சிந்தனையை திருப்ப விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், நபி அவர்கள் தம்மை முஸ்லிம் என கூறி குர்ஆனை நம்புகின்ற சமூகத்தை இரண்டு சாராராக பிரிக்கின்றார்கள். அதிலே ஒரு சாரார் விசுவாசிகள். விசுவாசிகள் இரண்டு வகைப்படுவார்கள். ஒரு சாரார் குர்ஆனை பின்பற்றுகின்ற அதே நேரம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இன்னும் ஒரு சாரார் குர்ஆனை பின்பற்றுகின்ற அதே நேரம் குர்ஆனை ஓதாமலும் இருப்பார்கள். இந்த இரு சாராரையும் நபி அவர்கள் விசுவாசிகள் என்று கூறுகின்றார்கள். மற்றொரு சாரார் குர்ஆனை ஓதுவார்கள்,
ஆனால் குர்ஆனின்படி நடக்கின்ற குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய அடிப்படை கடமையை செலுத்த மாட்டார்கள். இதுதான் இன்று எமது சமூகத்தில் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்புவதாக சொல்லுகின்ற எமது சமூகத்திலே மிக பெரும் பான்மையோட நிலைப்பாடாக இருக்கின்றது. குர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்பதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் இப்படி இருக்க முடியாது. குர்ஆனை பின்பற்றாதவர்களை நயவஞ்சகர்களுடைய பட்டியலிலே மேலே உள்ள ஹதீஸிலே நபி அவர்கள் தெளிவுபடுத்துவதை நாம் காணலாம். இதற்கு இடைப்பட்ட இன்னும் ஒரு வகையினரை நபி அவர்கள் சொல்லவில்லை. எனவே குர்ஆனுக்கு செய்யப்படுகின்ற முதல் கடமை குர்ஆனை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை அவமதிக்கின்றவர்களுக்கு எதிராக நாம் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை அது பற்றி கண்டித்து நாம் கூறிவிட்டால் எமது கடமை முடிந்து விட்டது என்பது போன்றுதான் இன்று குர்ஆனை நம்புகின்ற எமது சமூகம் 50க்கு மேற்பட்ட நாடுகளிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய சமூகம் எங்கோ யாராவது ஒருவர் குர்ஆனை எரித்து விட்டால் அதனை கண்டித்து விட்டால் எமது கடமை முடிந்து விட்டது. அதற்கெதிராக முறைப்பாடு செய்து விட்டால் அந்த கடமை முடிவடைந்து விட்டது என்ற ரீதியில் தான் இன்றைய செயற்பாடு காணப்படுகின்றது. இதனை நிச்சயமாக அல்லாஹும் தூதரும் சொல்லவில்லை. அல்லாஹும் தூதரும் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த அல் குர்ஆனை நம்புகின்ற நீங்கள் குர்ஆனின்படி நடப்பது உங்களுக்கு முதல் கட்டாய கடமையாகும். குர்ஆன் சுருக்கமாக ஒரு முஸ்லிம் சமூகமாக வாழ விரும்புகின்றவர்களுக்கு காட்டுகின்ற அடிப்படை வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய நேர்வழியாகிய குர்ஆனையும் அதற்குரிய நடைமுறை விளக்கம் குர்ஆனின் விளக்க உரையாகிய சுன்னாவையும் பின்பற்றுகின்ற ஒரு சமூகமாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட சமூகமாக உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்படும் என்றால் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த சட்டங்களையும் நிலைநிறுத்துகின்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்பதுதான் அல் குர்ஆனுக்கு உண்மையான முஸ்லிம்கள் செலுத்த வேண்டிய கடமை என்பதை அல்லாஹ்வும் தெளிவுபடுத்துகின்றான், அவனுடைய தூதரும் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அல் குர்ஆனை பிறர் அவமதிக்கும் போது வேறு நாடுகளிலே எவரேனும் ஒருவர் அவமதிக்கின்றார் என்றால் அதனை எதிர்க்கின்ற குர்ஆனை நம்புவதாக சொல்லுகின்ற நாம் அந்த குர்ஆனை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்டு குர்ஆனை மதிக்கின்றவர்களாக மாற வேண்டும். குர்ஆனை நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக மாற வேண்டும். குறிப்பாக விசேடமாக ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அதன் பிறகு அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டங்களை நிலைநாட்டாதவர்கள் வெறுமனே எங்கோ குர்ஆனை எரித்து விட்டார்கள் என்பதற்காக அதற்கு எதிராக கருத்து தெரிவித்து விட்டால் நாம் ஒரு உண்மை முஸ்லிமாக மாறிவிட முடியுமா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்துகின்ற அதிகாரம் தரப்பட்டதன் பிறகும் இந்த நபி அவர்கள் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்விடம் முறைப்பாடு வைக்கின்றார்கள், என்னுடைய இந்த உம்மத்தினர் இந்த அல் குர்ஆனை வெறுத்தொதுக்கி விட்டார்கள் என்ற வகைக்குள் யாரை பற்றியெல்லாம் நபி அவர்கள் அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்கின்றார்களோ அந்த முறைப்பாட்டிற்குள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஆட்சி தலைவர்கள் மார்க்க ரீதியிலே மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்க தலைவர்கள் அல் குர்ஆனை மதிப்பது இப்படித்தான். அல் குர்ஆனை நம்பி அதனை பின்பற்றாத வரையில் விசுவாசிகள் என்ற வகைக்குள் நபி அவர்கள் எம்மை சேர்க்கவில்லை. எனவே அனைத்துக்கு முதலில் அல் குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமை அந்த அல் குர்ஆனை பின்பற்றுவதற்கு ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்ட சமூகமாக மாற வேண்டும் என்ற அந்த வழிகாட்டலை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு பக்கம் இருக்க, அதன் அடிப்படையிலே ஒன்றுபட்ட சமூகமாக மாறுவதுதான் ஒரு உண்மை முஸ்லிம் சமூகத்தின் அடிப்படை கடமையாகும். இதனை தாண்டி எங்காவது ஒருவர் இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு அப்பாற்பட்ட நாட்டிலே அல் குர்ஆனை எரிக்கின்றார் என்றால் அதே அல் குர்ஆனை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் முன்மாதிரி மிக்க ஒரு சமூகமாக நாம் மாறிவிட்டால் அவர்கள் அல் குர்ஆன் மீது காட்டுகின்ற அந்த எதிர்ப்பு என்பது
அந்த அல் குர்ஆனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துகின்ற போது அதற்கு முன்னால் குர்ஆனை அவமதிப்பதென்பது எந்த பெருமதியும் இல்லாமற் போய்விடுகின்றது. உண்மையான ஒரு முஸ்லிம் சமூகம் குர்ஆனை பின்பற்றி அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கின்ற போது பொறாமையின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக குர்ஆனை அவமதிக்கின்றவர்களுடைய செயலுக்கு எந்த பெருமதியும் இல்லாமற் போகின்றது. எனவே சுருக்கமாக இந்த உபதேசத்திலே நாம் சொல்ல வருகின்ற விடயம், நபி அவர்கள் இன்னும் ஒரு அடிப்படையை சஹீஹ் புகாரியிலே இருக்கின்ற 6606 இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலே கூறுகின்றார்கள். குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய மற்றொரு கடமை, குர்ஆன் அவமதிக்கப்படுகின்ற போது அதற்கெதிராக குரல் கொடுத்து விடுவதோடு மட்டும் அது நிறைவேறிவிட மாட்டாது. குர்ஆனை பின்பற்றி நடக்காதவர்கள் குர்ஆன் அவமதிக்கப்படுகின்ற போது அதற்கு குரல் கொடுக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் அவனுடைய இந்த தீனை கெட்ட மனிதர்களை கொண்டும் இதனை உறுதிப்படுத்துகின்றான், இதற்கு பாதுகாப்பு வழங்குகின்றான், இதற்கு துணையாக இருக்கும்படி செய்கின்றான் என்ற விடயத்தை நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்துகின்றார்கள். அதாவது குர்ஆன் அவமதிக்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்கின்றோமே, எனவே குர்ஆனை நம்பி அதன் சிறந்த விளைவை பெற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்று நாம் ஒருபோதும் ஏமாந்து விடக்கூடாது. இந்த அடிப்படையைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தீனுக்கு கெட்ட மனிதர்களை கொண்டும் உதவி கிடைக்க செய்கின்றான், இவ்வாறு நடக்கும் என்ற ஒரு அடிப்படை உண்மையை நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் கூறவில்லை. எனவே எமது சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விடயம், அல் குர்ஆனை அவமதிப்பதென்பது, வெறுத்து ஒதுக்குவதென்பது குர்ஆனை நம்புகின்றவர்கள், குர்ஆனை ஓதுகின்றவர்கள் குர்ஆனின்படி நடக்கவில்லை என்றால் அவர்களை நபி அவர்கள் நயவஞ்சகர்களே சேர்க்கின்றார்கள். இவர்கள் உட்பட குர்ஆனை நம்பாதவர்கள் என்ற இவ்வாறு குர்ஆனை பின்பற்றாதவர்கள், குர்ஆனை நம்பிவிட்டு பின்பற்றாத சாராரும் அதிலே அடங்குவார்கள், அறவே குர்ஆனை நம்பாதவர்களும் இவர்கள் அடங்குவார்கள். இவர்கள் பற்றி நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடம் நபி அவர்கள், என்னுடைய இந்த உம்மத்தினர் குர்ஆனை வெறுத்தொதுக்கி விட்டார்கள் என்று அல்லாஹ்விடம் குற்றம் சுமத்துவார். அதன் அடிப்படையிலே குர்ஆனை பின்பற்றி நடக்காதவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்விடம் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கு நாம் செலுத்த வேண்டிய அடிப்படை இரண்டு கடமைகள், குர்ஆன் என்ற அல்லாஹ்வினால் தரப்பட்ட வகையை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட வேண்டும். இமாம் குர்துபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு ஒரு ஹலீஃபாவின் கீழ் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் என கூறுகின்ற அனைவரும் ஒன்றுபட்டிருப்பது அனைத்து அறிஞர்களும் ஏவோபித்து ஏற்றுக்கொண்ட ஒரு வாஜிபான விடயமாகும் என கூறுகின்றார்கள். அது குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரமுள்ள ஒரு உண்மையாகும். எனவே வகையை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட சமூகமாக மாறுவது குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய முதற் கடமையாகும். அதே நேரத்தில் குர்ஆனை அவமதிக்கின்றவர்கள் ஏனைய ஆட்சிகளின் கீழிருந்து அதனை அவமதிக்கின்றார்கள் என்றால் அதற்காக பொதுமக்களுக்கிடையிலே பிரச்சினைகளை உருவாக்குவது, உயிர் சேதங்களை ஏற்படுத்துவது, இதுபோன்ற உணர்ச்சி பூர்வமாக செய்யப்படுகின்ற செயல்கள் இஸ்லாம் காட்டித்தருகின்ற விடயங்கள் அல்ல. அதற்கு மாற்றமாக இந்த குர்ஆனை பின்பற்றி இது அழைக்கின்ற அந்த நேர்வழியின்பால் ஒட்டுமொத்த மக்களையும் நாம் அழைக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சிகள் இருக்கும் போது அல் குர்ஆனை அவமதித்து முஸ்லிம்களை அவமதித்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படுகின்ற ஆட்சிகள் இருந்தால் அது இதுபோன்ற இஸ்லாமிய ஆட்சியும் அதனை எதிர்க்கின்ற ஆட்சிகளுக்கும் இடையிலே அது யுத்தங்கள் நடைபெறுமே ஒழிய எங்கோ ஒரு தனி மனிதன் குர்ஆனை எரித்து விட்டான் என கூறியதற்காக அதற்கு எதிராக கருத்து செல்வதோடு எமது கடமை முடிவடைந்து விடுகின்றது என்று எமது சமூகத்தின் இந்த செயற்பாடு நிச்சயமாக இது அல்லாஹ் காட்டித்தந்ததல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தந்ததல்ல. ஒட்டு மொத்தத்தில் குர்ஆனை பின்பற்றுவதன் மூலம்
அதன் கண்ணியத்தை நிரூபிக்கின்ற நேர்வழி அடைந்தவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகோலு ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.